நாட்டில் ராணுவ தொழில்நுட்பத்தை மேம்படுத்த 8 இடங்களில் நவீன ஆராய்ச்சி மையங்களை ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் அமைத்துள்ளதாக பாதுகாப்புத்துறை இணையமைச்சர் ஸ்ரீபத் நாயக் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி ஒன்றுக்கு பதிலளித்த அவர், ராணுவ பயன்பாட்டிற்காக செயலிகளை வடிவமைக்கவும் புதிய தொழில்நுட்பத்தை கண்டறியவும் இந்த மையங்கள் உதவும் என்று கூறினார். குறிப்பாக தேர்ந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்த ஆராய்ச்சிகளை ஊக்குவிக்க இம்மையங்கள் மூலம் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நாட்டில் ராணுவ சாதனங்களை மேம்படுத்த ஆகஸ்ட் மாதம் ராணுவ ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவனம் குழு ஒன்று அமைத்தது. இந்த குழுவிற்கு தில்லி இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் இயக்குநர் பேராசிரியர் ராம்கோபால் ராவ் தலைமை தாங்கியுள்ளார். பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை DD News@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.